வந்து அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு தேவையற்றது. எதுக்கு அந்த மாதிரி போறீங்க? நபிகள் நாயகம் கண்டிச்சு அந்த கலவணத்துக்கு ஒட்டகத்துல உட்கார வை அப்படின்னு சொல்றாங்க. என்ன விளங்குது? இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அந்த என்ன ஓட்டம் உங்களுக்கு விளங்குறதா? இஸ்லாம் எப்படியான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு தருகிறது என்று உங்களுக்கு விளங்குகிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல நடந்த ஒரு சம்பவம், அவங்க இதே மாதிரி பயான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பகல் நேரம், ஒரு ஜும்மாவா இருக்கலாம் அல்லது வேற ஏதோ ஒரு பகல் நேரமா இருக்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் நேரத்தில் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல இருந்து சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நிகழ்த்திக்கிட்டு இருந்தா வெளியில, பள்ளிவாசலுக்கு வெளியில ஒரு ஆள் நிக்கிறார், வெயில நிக்கிறார். பார்க்கிறாங்க, சர்ச்சையில நிக்கிற மாதிரி தெரியல, பயன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, கவனிச்சு பாக்குறாங்க, நிக்கணும்னு நிக்கிறார். அவர் பார்த்தா தெரியுது ஏதோ யாரையும் எதிர்பார்த்துட்டு நிக்கல, ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டி நிக்கல, நிக்கணும்னு முடிவு செஞ்சு நின்ற மாதிரியே அவர் பார்த்தா தெரியுது. இப்படி உன்னிப்பா பாக்குறாங்க, பயன் பண்ணிட்டு பாக்குறாங்க, இந்த மனுஷன் எதுக்கு வெயில நிக்கிறாரு? உடனே பயான நிப்பாட்டி விட்டு மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இந்த ஒரு ஆள் நிக்கிறார, அவர் யாரு, ஏன் நிக்கிறாருன்னு கேட்கிறாங்க. அது நாலு பேர் தெரிஞ்சால் இருப்பாங்கல்ல, ஒரு ஆள் எந்த ஒரு மனுஷனை பத்தி நாலு பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்கல்ல. அவர் திரும்பி பார்த்துட்டு தெரிஞ்சவங்க சொல்றாங்க, அவரா, அவர் பேர் வந்து அபு இஸ்ராயில், அவர் பேரு, அவர் வெயில்ல நிக்கிறது நேர்ச்சி பண்ணிட்டாரு, அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் வெயில்லயே நிக்குவேன் அப்படி நேர்ச்சி பண்ணிட்டாரு. அது மாதிரி யார்ட்டையும் நான் பேச மாட்டேன், மௌன விரதம் அப்படின்னு வேற நேர்ச்சி பண்ணி விட்டாரு, அதனாலதான் நின்றுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் பண்றாங்க, முதல்ல அந்த ஆள் வந்து உட்கார சொல்லு. ஜும்மாவுல இமாம் பேசும்போது யாரும் பேசவே கூடாது, இவர் பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்ததுனால ரெண்டு வார்த்தை பேச சொல்லு முதல்ல. ஜும்மாவ நேரத்தில் பேசவே கூடாது, இவர் தப்பான முடிவு எடுத்ததுனால அதை முடிக்க சொல்றாங்க, பேசு. என்னத்தையா பேசிட்டு உட்கார், என்ன பேச பேச மாட்டேன்னு ஒரு விரதமா? அது பேசுனா எவ்வளவு நல்ல விதம், மௌன விரதங்கிற ஒரு வணக்கமா? இறைவன் வந்து மற்ற மிருக ஜாதிக்கு எல்லாம் கொடுக்காது, நமக்கு தான் எல்லாம் கொடுத்துருக்கான். கழுத பேசுமா? நாய் பண்ணி எல்லாம் பேசுமா? கிளி மைனாவெல்லாம் பேசுறது பேச்சாது? அது சும்மா டேப் ரிகார்டுமா? டேப் ரிகார்டு பேசுனா டேப் ரிகார்டு பேசுனா சொல்லுவீங்க, விளங்கி விளங்கி பேசுனா தான் பேசுறது. இந்த விளங்கி பேசக்கூடிய தன்மையை அல்ல நமக்கு தந்த சிறப்பு. இதை நான் பேசவே மாட்டேன்டா, என்ன பேசணும், நல்ல நல்ல விஷயம், கெட்டத பேச மாட்டேன்னு முடிவெடு, அது ஒரு அர்த்தம் இருக்குது. புறம் பேச மாட்டேன்னு சொல்லு, அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. கோல் சொல்ல மாட்டேன்னு சொல்லு, அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. யாரையும் கெடுக்கிற மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லு, அதுல அர்த்தம் இருக்குது. அசிங்கமா பேச மாட்டேன், ஆபாசமா பேச மாட்டேன்னு சொல்லு, அர்த்தம் இருக்குது. பேசவே மாட்டேன்டா, சலாம் சொல்லலாம், நல்லது சொல்லலாம், குளிக்க சொல்லலாம், சாப்பிட சொல்லலாம், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, பேசுறதுல எவ்வளவு நன்மையை கொள்ளடிக்கலாம், எதுக்கடா பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப இந்த மார்க்கம் என்னன்னு உங்களுக்கு விளங்குதா? தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக் கொள்வதை தடை செய்கிற மார்க்கம் இது. இபாதத்துங்கிற பேர்ல கூட, வணக்கம்ங்கிற பேர்ல கூட இதெல்லாம் செய்யக்கூடாதான். எது செய்யக்கூடாது? ஊருக்கு செய்யற கடமை, உலகத்துக்கு செய்யற கடமை, கொண்டாட்டிக்கு செய்யற கடமை, இதையெல்லாம் புறக்கணிச்சு விட்டு நாங்க கடவுளுக்கு போறோம் கடவுளுக்கு போறோம்னு போறானே, இதையெல்லாம் இஸ்லாம் வன்மையா கண்டிக்கிறது. நபிகள் நாயகம் காலத்துல ஒருத்தர் இப்படி இருந்தார், என்ன செஞ்சாரு? எப்ப பார்த்தாலும் ராத்திரியான ஒரே தொழுகை, பகலானா நோன்பு, பகல் பூரா நோன்பு வச்சுக்கிட்டு ராத்திரி பூரா இவர் தொழுதாருனா இவர் மனைவியோட வாழ்க்கை நடத்திருப்பாரா? ராத்திரி பூரா நின்று ஒரு தொழுகிறாரு, தொழுகும் போது ஒண்ணு பண்ண முடியாது, பகல் பூரா நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நோன்பு வச்சுக்கிட்டு இவர் நடக்காது. அப்ப இவர் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஒண்ணு பண்ணலாம்னு வழங்குது. அப்ப நபிகள் நாயகத்துக்கு இந்த செய்தி தெரிஞ்ச உடனே சொல்றாங்க, என்ன மார்க்கத்தை நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்க என்னப்பா செய்யறீங்க? இன்னலி ஐனிக்கு அலைக்கு ஹக்கா, உன்னுடைய கண்களுக்கு செய்யற கடமை என்று சில கடமைகள் இருக்கிறது, அதை கண்ணுக்கு செய்ய. ஒளி ஜசதிக்கு அலைக்கு ஹக்கா, உன் உடம்புக்கு செய்யற கடமைன்னு ஒரு கடமை இருக்குது, அந்த கடமை உடம்புக்கு செய்ய. திங்கிற கடமை உடம்புக்கு இருக்குது, தூங்குற கடமை கண்ணுக்கு இருக்கு, ரெஸ்ட் கொடுக்கணும் கண்ணுக்கு, அதை செய்ய. ஒளி ஜவுரிக்கு அலைக்கு ஹக்கா, உன்னுடைய விருந்தாளிக்கு செய்யற கடமைன்னு ஒரு கடமை இருக்குது, அது அவங்களுக்கு செய்ய. ஒளி ஜவுஜிக்கு அலைக்கு ஹக்கா, உன் மனைவிக்கு செய்யற கடமை என்று சில கடமை இருக்கு, அந்த கடமை அவனுக்கு செய்ய. ஒளி ரப்பிக்கு அழைக்க ஹக்கா, உன் இறைவனுக்கு செய்யற கடமை இருக்கு, அது அவனுக்கு செய்ய. இறைவனுக்கு செய்யற கடமை இறைவனுக்கு செய்ய, பொண்டாட்டிக்கு செய்யற கடமையை பொண்டாட்டிக்கு செய்ய, ஊருக்கு செய்யற கடமையை ஊருக்கு செய்ய,
ஒரேடியா வணக்கம் இபாதத் தவம் இருக்க போறீங்களா? பின்ன என்னது கல்யாணம் பண்றீங்க? பின்ன என்னது பொண்டாட்டி? அப்ப நபிகள் நாயகம் எப்படி ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்காங்கன்னு விளங்குதா? நபிகள் நாயகம் தந்திருக்கிற ஒரு மார்க்கத்துல வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. கரெக்டா கடைபிடிச்சு நடந்த முடி சொன்னா குடும்பத்துக்கு பாதிப்பு இல்ல, பிள்ளைகளுக்கு பாதிப்பு இல்ல, மனைவிக்கு பாதிப்பு இல்ல, புருஷனுக்கு பாதிப்பு இல்ல, ஊருக்கு பாதிப்பு இல்ல, உலகத்துக்கு பாதிப்பு இல்ல. அவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை நிறைய தந்திருக்கிறாங்க. முதல்ல உனக்கு பாதிப்பு இல்ல, நீ ஏன்டா நெருப்புல இறங்குற? இன்னொன்னு நம்ம விளக்கி ஆகணும். நம்மால் இந்த நெருப்புல இறங்கலாம் பாருங்க. அவன் என்னத்தான் நீங்க சொன்னாலும் அவனுக்கு எடுபடாது. ஏன்? நெருப்புங்கிற மனுஷனை சுட்டணும். அதுல இறங்கும் போது அவன் என்ன நினைக்கிறான்னா, இதுல என்னமோ ஒரு பவர் இருக்குது. நெருப்புல இறங்கி வந்துடுறாங்க. என்ன இருந்தாலும் பூக்குழின்னு பேர் வச்சுக்கிட்டு என்ன குழிந்த வச்சுக்கிட்டேன் இங்க இருந்து இறங்கி அவ்வளவு தூரம் வந்துடுறான்ல. அப்ப அவன் என்ன மனசுல நினைக்கிறான்? நெருப்பு மனுஷனை சுடும், அந்த நெருப்புல நாங்க தாண்டிட்டோம்னு சொன்னா அது ஹுசைனாருடைய அருள்ல தானே செய்யறோம். அவுளியாவுடைய பரக்கத்துலானே எல்லாம் நடக்குது, இல்லாட்டி எங்களை நெருப்பு சுட்டுருக்கும்ல அப்படின்னு அவன் நினைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன பயன் பண்ணாலும் சரி, அவன் நடந்து போனவன் வந்து நிறுத்த திருந்த மாட்டான். ஏன்? நெருப்புல நடக்க முடியாத ஒண்ணு நடந்து காட்டிட்டான் இல்லங்க. அவன் என்ன நினைக்கிறான்? இதெல்லாம் மகானுடைய அருள் அப்படிங்கிறான். அதனால அதையும் கொஞ்சம் விளக்கிட வேண்டியிருக்கு. அருள் தானே. தீயில வந்து தீ மிதிக்கிறான்ல, தீயில உட்காரத்திருக்கோம், தீ மிதி நடக்கிறான்ல, நடக்க வேணாம் அப்படா, தீயில நின்று பார்ப்போம். விளங்குதா? மனிதனுடைய உறுப்புகள்ல இந்த உள்ளங்கை உள்ளங்கால் இருக்கு பாருங்க, அதுவும் மற்ற தோள்களுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த தோள் ஒண்ணா, இந்த தோளுக்கும் இந்த தோளுக்கும் மத்தியில் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்குது. இந்த தோல் இருக்கு பாருங்க, இதே மாதிரி தான் காலுக்கு இருக்கும். கைக்கு இருக்கிற இந்த மாதிரி தான் பாதம் இருக்கும். இந்த தோள்களை பொறுத்த வரைக்கும் தீ இருக்கிற நெருப்பு, நெருப்பு அப்படி ஆயிரம் நெருப்பு கங்க எடுத்து எடுத்து போடலாம். இப்பதான் எல்லாம் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் யுகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த காலத்து கிராமத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா? எங்க அம்மாவெல்லாம் செஞ்சிருக்காங்க, நானும் பார்த்திருக்கிறேன். ஒரு அடுப்புல உள்ள கங்கு எடுத்து கையில் எடுத்துட்டு போடுவாங்க. அடுப்புல கங்கு இருக்குங்க, தீக்கங்கு. ஒரு அடுப்புல தீக்கங்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அடுத்த அடுப்புக்கு நெருப்பு தேவை. அப்ப என்ன செய்வாங்க? அப்படி கங்கை எடுத்து கைநாள் எடுத்து உள்ள போடுவாங்க. ஏன் போடுறாங்க? அந்த கொஞ்ச நேரம் எடுக்கும் பொழுது விட்டுறோம்ல, அந்த செகண்ட் அது சரியாயிக்கும். மறுபடியும் எடுக்கலாம், வச்சுக்கிட்டு இருக்கலாம். கைநாள ஆயிரம் நெருப்பு கங்க எடுத்து 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 வெளியே போடலாம், ஒண்ணுமே செய்யாது. தீ மிதிக்கிறது அப்படித்தான், வச்சு வச்சு நடக்கும் போது வைக்கிறான்ல, அந்த சூட்டை அந்த காலு தாங்கும். விளங்குதா? ஹசன் ஹுசைன் சொல்லிக்கிட்டு போனாலும் தாங்க, ஹசனும் இல்ல ஹுசைனும் இல்லட்டு போனாலும் தாங்க. ஹசன் ஹுசைன் நடக்கிறாங்களே, அது சொன்னா தான் தாங்க முடியல. ஹசனும் இல்ல ஹுசைனும் இல்ல சொல்லிட்டு போகல, அப்பவும் தாங்க. நீங்க வந்து வேகமா காலை எடுத்துறீங்க, ஒரு இது வைக்கிறீங்க, அந்த சூடு தாங்குற வந்து காலை குழப்பிடுறீங்க. காலை கிளப்பணும் காத்துப்படுதா, மறுபடியும் சரியாயிக்கிறது, அப்படி இப்படி ஓடி போயிடுறீங்க. அதுதான் நான் நில்லுங்கிறேன். நான் எதுக்கு நிக்க சொன்னதா? தீயில நடக்க வேணாப்பா, தீ மிதிக்கிற எல்லாரும் என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்க. எவ்வளவு தூரம் நடப்பீங்களோ அவ்வளவு செகண்ட் நின்று பார்ப்போம், பொசுக்கு வெந்து போயிரும். அசே உசே ஒண்ணு நடக்காது. வழங்குதா? நீ அசேன்னு சொன்னாலும் சரி, உசேன்னு சொன்னாலும் சரி, ஆத்தான்னு சொன்னாலும் சரி, என்னத்த சொன்னாலும் சரி, வெந்து நொந்து போயிருவேன். அப்ப இது சாதாரணமான ஒரு மேட்ரு. இதனாலதான் தீக்காக அரங்க கடவுள் இல்லைன்னு நடக்கிறாங்க. அதே தீமிதிய, அதே தீமிதிய முஸ்லீமும் செய்யறான், இந்துவும் செய்யறான், ரெண்டையும் எதிர்க்கிறான. கடவுளை இல்லைண்டு அவனு நடந்து காட்டுறான். சொல்லு கேக்குறான், அவன் பெரியாருடைய அருள் நடந்தானே, அவன் நடந்தானே, அதுக்கு இவர பெரியாருடைய அனுகிரகம் காரணமா? அப்ப நீங்க விளங்கன்னு இதெல்லாம் சாதாரணமா நான் செய்யல, நீங்க செய்யலாம். நான் நடந்து காட்டுவாய்ப்ப வளர்த்து காட்டு, நான் நடக்கிறேன். யாரு நடக்கலாம்? அது அந்த உள்ளங்காலுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய சின்ன ஒரு சக்தி. அது மாதிரி உள்ளங்கைகளுக்கு இறைவன் கொடுத்து அந்த தோளுக்கு கொடுத்த ஒரு ஆற்றல். இத மாதிரி செஞ்சு புட்டு இதுக்கு என்ன பக்தி போர்வையை பூசுறீங்க? இதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிறதுக்கு தான் யார் வந்தா? நபிகள் நாயகம் வந்தாங்க.
இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது. மீடியாவில் வழங்கும் புதிய தலைப்புகள், சகோதரர் எஸ் எம் பாக்கர் ஆற்றிய உரைகள், இஸ்லாமும் அரசியலும் கிருஷ்ணாம்பேட்டை, ஒற்றுமை புத்தாணத்தம், இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும், வரதட்சணை போர் வன்கொடுமை இளங்காக்குறிச்சி, முஸ்லிம்களின் தனியிட ஒதுக்கீடு சிவகாசி, சகோதரர் பிரதோசி ஆற்றிய உரைகள், மௌலூது ஒரு ஆய்வு பேராபூரணி, தகடு தாயத்து துபாய், கடன் வரதட்சணை துபாய், அல்லாஹுவை நம்புவது எப்படி, தவறான குற்றச்சாட்டுகளும் தக்க பதில்களும், எஸ் எஸ் யூ சைபுல்லா ஹாஜா பண்டாரவாடை, நபிசல் அவர்களின் வாழ்க்கை வரலாறு சம்சுலுகா ரஹ்மானி மதுரை, இன்றைய கலாச்சார உலகில் இஸ்லாமியர்களின் பொறுப்பு எம் எஸ் சுலைமான் கத்தார், நன்மையின் பக்கம் விரைந்த பெண்களும் தீமையின் பக்கம் விரைந்த பெண்களும் பெமினா மாஜிதா பேகம், பெண்களை கண்ணியப்படுத்தும் மார்க்கம் இஸ்லாம் அறந்தாங்கி, தொழுகையின் அவசியம் அறந்தாங்கி மற்றும் மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல்ட், 81 அங்கப்ப நாயக்கன் தெரு, மன்னடி, சென்னை 1. செல் நம்பர் 9444360006, 9380459.